அருவி, கும்பகரை அருவி, சுருளி அருவி என புகழ்பெற்ற அருவிகளை மட்டுமே அறிந்த பலருக்கு வருடத்தின் 365 நாட்களும் தண்ணீர் விழும் அய்யனார் அருவி குறித்து அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதிகம் பரிச்சயம் இல்லாமல் இருப்பதால் அதிக மனித தீண்டல்கள் இல்லாமல் இயற்கை வனப்போடு இருந்து வருகிறது இந்த அய்யனார் அருவி. திருச்சி திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ளது குடகிப்பட்டி ஊராட்சி. அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணக்காட்டூர் அய்யனார் கோவில். சுற்றுப்புற பகுதி மக்களின் காவல் தெய்வமாக உள்ள இந்த அய்யனார் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பிரபலமானதாகவும் உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அய்யனார் அருவி. அடர்ந்த வனப்பகுதியில் கரந்த மலையில் நீர் ஊற்றுகள் உருவாகி இந்த நீர் வனப்பகுதியில் உள்ள மூலிகை தாவரங்களின் மேல் தவழ்ந்து 15 அடி உயரத்தில் இருந்து அருவியாக கொட்டுகிறது. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னவென்றால், மற்ற அருவிகளில் சீசன் நேரத்திலும் மழைக்காலத்தில் மட்டுமே அருவியில் தண்ணீர் கொட்டும். ஆனால் அய்யனார் அருவியில் ஆண்டுக்கு 365 நாளும் தண்ணீர் கொட்டுவது இதன் தனிச்சிறப்பாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்ட வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அய்யனார் அருவி மூலிகை அருவியாக உள்ளதால் இங்கு குளித்தால் தனி புத்துணர்வு கிடைக்கும் என்பதோடு பித்தம், வாதம், தோல் நோய் உட்பட தீராத நோய்கள் தீரும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. நண்பகல் 1 மணிக்கே மாலை 6 மணி போல் குளிர்ச்சியான சூழல் இங்கு நிலவுகிறது. அதிக பிரபலம் அடையாத பகுதி என்பதால் அருவி பற்றி தெரிந்தவர்கள் மட்டுமே இந்த அருவிக்கு செல்கின்றனர். குடகிப்பட்டி பிரிவு சாலையில் இருந்து அய்யனார் கோவிலுக்கு 5 கிலோமீட்டர் சாலை வழியாகவும் அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரமுள்ள அய்யனார் அருவிக்கு காட்டில் நடந்து சாகச பயணமாகத்தான் செல்ல வேண்டும்.
சாகச இன்ப சுற்றுலா செல்பவர்களுக்கு அய்யனார் அருவி நிச்சயம் ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை தரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இது போன்ற பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள புதிய கோணம் 3D யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் செய்து ஷேர் பண்ணுங்க.